ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் இன்னைக்கு இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கோயில்களில் மொட்டை போடும் தொழிலாளர்களுக்கு மாத உதவித்தொகை 5000 வழங்கும் திட்டத்தை நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வருகின்ற 16ஆம் தேதி நடை திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2-3 மாதங்கள் மட்டுமே பணி செய்துவிட்டு தற்காலிக செவிலியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராடி வருகிறார்கள். இந்நிலையில் பணி நிரந்தரம் செய்வது சாத்தியமில்லை என்றும், இருப்பினும் அவர்களை இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதுகலை கல்வியியல் பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டில் சேர இன்று முதல் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021-2022 ஆண்டிற்கான சொத்து வரியை அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் செலுத்தினால் 5000 வரை ஊக்கத்தொகை பெறலாம் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. மேலும் அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு செலுத்துபவர்கள் 2% தனி வட்டி சேர்த்து செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் மற்றும் போக்சோ வழக்குகளில் சிக்கி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு மாநில தகவல் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. தீபாவளிக்கு சொந்த ஊர்களுக்கு செல்வோர் அரசு விரைவு பேருந்துகளில் இன்று முதல் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என்று போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. அடுத்த 3 மாதங்களில் டெங்கு பாதிப்பு இரட்டிப்பாக உயர வாய்ப்பு இருப்பதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏற்கனவே 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் 75 மைக்ரான் தடிமனுக்கு கீழ் உள்ள பிளாஸ்டிக் மீதான தடையை அரசு கொள்கை விளக்கு குறிப்பில் குறிப்பிட்டிருப்பது உள்ளாட்சி அமைப்பு அதிகாரிகள், வணிகர்கள், பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் 214 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு கொள்முதல் பணி மும்மரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 2020-2021ஆம் நிதியாண்டின் வாகனங்களின் எண்ணிக்கை 3.9 கோடியை தாண்டியது என்று போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். சென்னை KK நகர் பத்மா சேஷாத்ரி பள்ளியில் LKG சீட் வாங்கி தருவதாக கூறி YG மகேந்திரனின் மகள் மதுவந்தி 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. மேற்கு வங்கம் பவானிபூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் 58,832 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலில் வாக்குச்சீட்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நகைக்கடன்களை முழுமையாக ஆய்வு செய்து தினமும் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 12,000 கனஅடியில் இருந்து 5,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 35,056 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 64.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.